வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முருங்கை இலையோட ஈக்க வச்சு ஒரு சூப்பு பண்ண போறோம். அந்த சூப்பு எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து முருங்கை இலை இருக்குல்ல, அந்த முருங்கை இலையெல்லாம் உருவிட்டு அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தேவையான அளவு, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சூப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான் தேவை. எப்படி பண்ணலாம் வாங்க பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த முருங்கை இலை ஈர்க்கு இருக்குல்ல, அது நல்லா கழுவிக்கிடலாம். கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும். இதில் நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சு நம்ம இறக்கணும். அப்போ தான் இந்த ஈக்களோட சாரெலாம் நல்லா இறங்கும். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து விசில் வைக்கணும். குக்கர் போட்டு வெயிட் போட்டு நம்ம 5 விசில் வச்சிடலாம். ஒரு 5 விசில் வச்சதுக்கப்புறம் பார்ப்போம். சூப்பு ரெடி ஆகிட்டு 5 விசில் வச்சு நம்ம இறக்கியாச்சு. பார்க்கலாம், வா சூப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இனி நம்ம வடிய வச்சிடலாம். முருங்கை ஈக்கு சூப்பு ரெடி. சுவையான முருங்கை இலை ஈர்க்க வச்சு சூப்பு ரெடி பண்ணியாச்சு. நம்ம முருங்கை இலையை வந்து கீரையாக பொரியல் பண்ணிக்கலாம். அந்த ஈர்க்க வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப வலிமை தரும். ஆட்டுக்கால் சூப்போட இது பல மடங்கு சக்தி இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி வந்திருக்கு, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.